ஒரு தனி மனிதனோட பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் இந்த மூணை பயன்படுத்தி கணிதம் செஞ்சு ஒரு ஜாதகம் மாற்றிக்கணும். அந்த ஜாதகத்தை வச்சு அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை முழுவதும் நடக்கக்கூடிய நல்லது மற்றும் தீய அனைத்து விஷயங்களும் பலனா சொல்லணும். எப்படி அவங்களோட பிறந்த தேதியை பயன்படுத்தி ஒரு கணிதம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால சொல்ல முடியுது. பூமியில வாழ்ற மக்களுக்கும் இந்த கிரகத்துக்கும் நட்சத்திரக்கும் என்ன சம்பந்தம் வாங்க பதிவுக்குள்ள. இந்த பிரபஞ்சத்திலேயே பாதுகாப்பான இடமும் அமைதியான இடமும் ஒன்று இருக்கு அப்படின்னா அது நம்ம தாய் தா கருவறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா இந்த சோலார் சிஸ்டத்துல நட்சத்திரங்களோட ஆற்றல்களும் கிரகங்களோட சலனங்களும் இந்த பூமியில படாத இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களோட ஆற்றல்களும் கிரகச்சலனங்களும் இந்த பூமியில எல்லா இடத்துலையும் பட்டுட்டே இருக்கும். நம்ம எங்கேயுமே இதை தவிர்த்து நம்ம ஒழியக்கூடிய இடமே இருக்காது. அப்படி ஒரு இடம் இருக்கிறது தான் நம்ம தாயோட கருவறை. எந்த ஒரு கிரக சலனங்களும் நட்சத்திரங்களோட ஆற்றல்களும் நம்ம தாயோட பணிக்கூடத்தை தாண்டி நம்மளை வந்து ஆளுமை செய்ய முடியாது. நம்ம கருவறையில் இருக்கிற வரையும் நம்ம தாயோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கும், அதுவரை சுதந்திரமாக இருக்கும். நம்ம பிறக்கும் போது தான் இந்த ஜாதகம் கிடைக்கிறோம், இந்த பிறந்த டயத்தில் தான் ஜாதகம் கிடைக்கிறோம் அதை வச்சு நம்மளால சொல்கிறோம். அப்போ இந்த பிறந்த டயத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த பிறந்த டயத்தையே மூணு விதமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது முதல் டைம் வந்து என்னைக்கு அந்த தாய் வந்து கருவுற்றிருக்காங்களோ அது அந்த குழந்தையோட பிறப்பு ஜாதகம் கணித்து அதுக்கு பலம் சொல்லுவாங்க. இரண்டாவது முதல் முதலாக எப்போ பனிக்கூடம் உடைந்து அந்த குழந்தையின் தலை முதல் முதலாக அந்த பிரபஞ்சத்தை சந்திக்கும் அப்போ அந்த தலை வெளியில் வர டயத்தை ஜாதகம் கணித்து அதுக்கு ஒரு பலனாக சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த தலை எப்போ வெளியில் வருதோ அதுவரையும் இந்த கிரக சலனங்களும் எந்த ஒரு கதிர்வீச்சும் நட்சத்திரோட கதிர்வீச்சும் அந்த குழந்தை மேலே பட்டிருக்காது. முதல் முதலாக அந்த தலை தான் அதை வாங்குது. அந்த தலையில் இருக்கிற செல்கள் ஃபுல்லாக அந்த பிரபஞ்சத்தோட அந்த சக்தியை பெறுது. அப்போ அந்த தலையிலிருந்து இயக்கங்கள் வெளி தோற்றங்கள் மட்டும் அந்த கிரக சலனங்கள் வந்து ஆளுமை செஞ்சுட்டு இருக்கு. அதை வந்து பலன் சொல்கிறாங்க. மூணாவது டைப் வந்து நம்ம தாயிடம் இருந்து தொப்புக்குடியை துண்டிச்சு முதல் முதலாக நம்ம சுயமாக சுவாசிப்போம். அந்த சுவாசம் செய்ய போகும்போது தான் நம்ம உடம்பு முழுவதும் இந்த நட்சத்திர ஆற்றல்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒவ்வொரு இயக்கங்களையும் வந்து அந்த நட்சத்திரங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. அந்த டயத்திலிருந்து தான் இந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கதிர்வீச்சுகளும் கிரகச்சலனங்களும் நம்ம முழுமையாக ஆளுமை செய்யப்படுது. நம்மளை இந்த டயத்திலிருந்து தான் நம்ம ஜாதகம் குறித்து ஒருத்தவருக்கு இந்த நோய் வரும், இந்த இந்த ஆரோக்கியம் இருக்கும், இந்த டேலண்ட் இருக்கும், இந்த லெவலுக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, கொடுப்பான நல்லா இருக்குன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட ஆக்டிவிட்டிஸ் என்ன, அதோட கதிர்வீச்சுகளோட இயக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வச்சு தான் நம்ம பலனாக சொல்கிறோம். இப்போ இந்த டயத்துலேருந்து விதியும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். விதி அப்படின்றது உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. இந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி அந்த டயத்தில் விதி அப்படின்றது இப்படி உருவாகுது, அது என்ன அப்படின்றத அடுத்த பதிவில் பார்ப்போம். நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. அப்ப நான் போடக்கூடிய வீடியோகள் உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிட்டே இருக்கும்.